ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்க ஏகே ஸ்டார் தமிழ். என்னடா இவ இன்னைக்கு பூனையை எடுத்துட்டு வந்திருக்காளேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பூனைக்குட்டியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சின்ன வயசுல பூனைக்குட்டி வளர்த்துருக்கேங்க. ஆனா அப்போ பூனைக்குட்டியோட இந்த ஸ்பெஷல் கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் தெரிஞ்சவும் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த வீடியோவை போடுறேங்க. பூனையை பத்தி ஒரு ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குங்க, அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேங்க. ஓகேவா? ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அது என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும்னு ஸோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்பத்திலிருந்து இந்த காலம் வரைக்குமே ஒரு விதமான மூடநம்பிக்கை வந்து பரவி காணப்பட்டுதான் இருக்கு. இந்நேரத்துக்கு நீங்க அந்த என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீங்களாம் ஜீனியஸ் ஆச்ச. ஆமாங்க, நீங்க நினைக்கிற அதே மூடநம்பிக்கை தாங்க. பூனை குறுக்க போனா அந்த காரியம் நடக்காது. உண்மையை சொல்லணும்னா அதுக்கான ரீசன் அதுவே இல்லைங்க. அதுக்கான ரீசன் வேற ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? பூனைங்க வந்து எப்பவுமே மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல தாங்க வாழும். ஸோ மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல போருக்கு எல்லாருமே கிளம்புவாங்க. ஆனா அப்படி கிளம்புறச்ச பூனை வந்து எதிர்க்க வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாரும் இருக்காங்க. ஸோ நாம வந்து வேற பாதையை தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த பக்கம் போனா மக்களுக்கு பிரச்சனையா இருக்கும், நாம வேற வழியில போனோம்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நாம நேராகவே போருக்கு போயிடலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பூனை குறுக்க வரவும் அவங்க தன்னோட பாதையை மாத்திக்கிட்டு வேற வழியில போவாங்க. ஆனா கால போக்குல அது என்ன ஆச்சுன்னா, பூனை குறுக்க வந்தா நாம போற காரியம் நடக்காது, தடங்கலாயிடும், இந்த மாதிரியான பல விதமான மூட நம்பிக்கைகள் கிளம்பி விடப்பட்டிருக்குன்னு தான் சொல்லிடுங்க. ஓகேங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வெறுமனை பூனை குட்டிங்களை நாம பெட் அனிமலா பார்க்காம அது வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எல்லார் வீட்லயும் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த பூனை குட்டி கிட்ட ஒரு விசேஷமான கேரக்டர் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அது ஈஸியாகவே நமக்கு காட்டி கொடுத்துருங்க. ஆமாங்க, நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் பொதுவாகவே பூனைங்க வந்து வீட்டில் ஏதாவது எதிர்மறை சக்தி துர்சக்தி இருந்தால் அதை உடனே நமக்கு அதோட செயல்கள் மூலமாக காட்டி கொடுக்குங்க. எப்படின்னா, இப்போ வீட்டில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எதிர்மறை சக்தி இருக்குன்னா அந்த பூனைக்குட்டி வந்து அந்த இடத்தையே உத்து விட்டு பார்க்கும். இல்லைனா அடிக்கடி அந்த இடத்துல போய் சந்தேகத்தோடவே சுற்றி சுற்றி வரும். அப்படி இருந்தா நம்ம வீட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கு, துர்சக்தி இருக்குன்னு நமக்கு அது உணர்த்திடும். ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப பூனைக்குட்டி வந்து எதிர்மறை சக்தியை கண்டறிதல ரொம்பவே நுட்பமானதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அது எதிர்மறை சக்தியை கண்டறியதோட இல்லாம அதுகிட்ட இருந்து நம்மையும் நம்ம வீட்டையுமே அது சேவ் பண்ணுங்க. எதிர்மறை சக்தியோட போராடுறதுக்கான பவர் வந்து பூனைங்க கிட்ட இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட இல்லாம பூனைங்க தன்னை வளர்க்குறவங்கள எதிர்மறை சக்தி கிட்ட இருந்து காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம எதிர்மறை சக்தி அவங்கள நெருங்காத அளவுக்கு பூனைங்க பாதுகாக்கும். அதனாலதான் இப்ப வரைக்கும் ரஷ்யாவில் யாராச்சும் புது வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல புதுசா வீடு கட்டி போனாலும் சரி, முதல்ல அவங்க போகாம அவங்க வளர்க்குற பூனையை தான் முதல்ல வீடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் சுத்தி வர சொல்வாங்களாம். ஏன்னா அங்க ஏதாச்சும் எதிர்மறை சக்தி இருந்தா பூனை தன்னோட செயல்கள் மூலமா வந்து உணர்த்துமா. ஸோ உடனே நம்ம அதை என்ன செய்யணும்னா, நம்மளோட பழக்க வழக்கப்படி அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல பூஜைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செஞ்சோம்னா பூனையும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணும், கடவுளும் நமக்கு அந்த எதிர்மறை சக்தியிலிருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துவாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இது வரைக்கும் நாம பூனையோட பவரை தான் பார்த்தோம். இப்போ எந்த விதமான கலர்ல பூனை வளர்த்தா அதுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கருப்பு கலருங்க. கருப்பு கலர் பூனை வளர்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு
துர்சக்திகளிலிருந்து காப்பாத்துறதோட இல்லாம சாபம் கண் திருஷ்டியிலிருந்தும் காப்பாத்தும். மற்ற பூனைங்களோட பாக்குறப்ப இது கிட்ட எதிர்மறை சக்தியை விரட்டுறதுக்கான பவர் அதிகமாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் ஒயிட் அண்ட் பிளாக், இந்த மூணு கலர் கலந்த பூனையை வளர்த்தோம்னா இது வந்து வீட்டுல கெட்டது நடக்காமலும் கெட்டது வீட்டை நெருங்காமலும் பாதுகாக்கும். ஸோ வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதோட ப்ளூ அண்ட் நேஷ் கலர் பூனையை வளர்த்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போடு அனுசரித்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலையையும் அதிர்ஷ்டத்தையும் எப்போவுமே சந்தோஷத்தையும் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சயாமிஸ் பூனை. அதாவது இந்த வகையான பூனை வந்து எப்போவுமே தாய்லாண்டில் தான் அதிகமாக காணப்படுது. இது ஏன்னா இது வந்து சேட்டக்கார பூனை. இந்த பூனை தன்னை வளர்க்குறவங்களுக்கு புகழையும் வெற்றியையும் மட்டும் தராதுங்க, ஆயிலையும் அதிகமாக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆஷ் கலர் பூனை. இந்த ரெண்டு கலர் கலந்த பூனை வந்து நார்மலாக எல்லா பூனைங்க கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்தியை வரட்டுறதுக்கான பவரோட கூடவே எக்ஸ்ட்ரா நாலேஜும் இந்த பூனைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆமை நிற கூடு. அதாவது ஆமை நிற ஆமை கூட்டில் இருக்கிற கலப்பு நிறம் வந்து இந்த பூனையோட கலருங்க. ஸோ இந்த வகையான பூனைக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. என்னென்னா ஞான திருஷ்டி, அதாவது கெட்டதை முன்னாடியே உணர்த்துகிற சக்திங்க. வீட்டில் ஒரு கெட்டது நடக்க போதுன்னா அதை வந்து இந்த பூனை தன்னோட பவர் மூலமாக உணர்ந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் செயல் மூலமாக அதை உணர்த்தி அவங்கள சேவ் பண்ணுன்றாங்க. இந்த வகையான பூனை வந்து பொதுவாகவே பெண் பூனைகள் தானா, ஸோ அதோட சக்தி வந்து ரொம்ப தூய்மையானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புதுசாக இருக்கும். பூனையை வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுமே. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை, சி யூ சூன். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி காந்தி ஜெயந்தி விஷஸ்.